நன்றி நன்றி. ஏன்னா இது எல்லாம் அண்ணன் தம்பி பாடல்கள், அரசிய பாடல்கள். ஏன்னா முதல் அருமையா பாடினார் முத்துக்கு முத்தாக, கெட்டிக்கார் அருமையா பாடினார்கள். அதுக்கு தகுந்த அது போல நம்மளும் அண்ணன் தம்பிமார்களும் பாட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பாடல்களை பாடி இந்த இடத்திலே சிறப்பு பெயர்கள் பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பார்க்கும் பொழுதும் கண்டிப்பாக இடமாகப்பட்டது சிறப்பாக இருக்க வேண்டும், ஆனந்த தரக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இடத்திலே பார்த்தாக எப்படிப்பட்ட இடமாக இருக்கின்றதும் இவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுதும். இப்ப காரணம் பாருங்க, செக்கான் கோவில் பட்டி, நான் ரெண்டு வருஷமாக இந்த விவரங்களை பேசல, பேசுவது உண்மையாக இருந்தா எனக்கு கைதட்டு கொடுக்கணும், இல்லையனா கொடுக்க வேண்டாம். ஆமா, ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பகுதியில என்ன செய்யணும்னா, குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ரொம்ப தவம் இருந்திருக்கேன், சிவபெருமானே வேண்டி வேண்டி தவம் இருந்திருக்கேன், என்னடா அது சிவனே வேண்டி வேண்டி தவம் இருக்கிறமே, ஒரு பிள்ளையும் நமக்கு பிறக்கவில்லையே, யாரை வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அட பெருமாளை வணங்கப்ப குழந்தை பிறக்கும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க. இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, சரிபாதியாக பெருமாளையும் வணங்குறாரு, கருப்பரையும் வணங்குறாரு. இப்ப இரண்டு பேர்களையும் வணங்கும் பொழுது என்ன செய்யறது, எதையாவது ஒரு தெய்வத்தை பிடிச்சாத்தே அது காலை பிடிச்சாத்தே நமக்கு காரியமாகும், ஆனா எல்லா தெய்வத்தையும் வணங்கி குழந்தை வரம் இல்லையே குழந்தை வரம் இல்லையேன்னு தேடியிருக்காங்க. ஆகையினாலே அப்பதான் சிவபெருமான பார்த்தாரு, இவங்க ரெண்டு மாமத்தினாவா பெருமாள் சிவபெருமான அவங்க சொன்னாங்க, நமக்குள்ள பங்கு வேண்டாம், ரெண்டு பேரும் கலந்தது மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இதனால சென்று ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்பளை பிள்ளை பிறக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் பிறந்த பிறகு பிரசவம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஐந்து நாள் கழித்து அப்பதான் குழந்தைய நல்லா பாக்குறாங்க. குழந்தைய பார்த்தா நல்லா திடகாத்தமா இருக்கு, திடகாத்தமாக இருந்த உடனே அப்பதான் இந்த கண்கு அதனுடைய விழிகளை வந்து கவனிச்சு பாக்குறாங்க. விழிகளை கவனிச்சு பார்த்த உடனே இந்த விழிகள் வந்து சிவந்த மேனியாகவே இருக்கின்றது, கண்கள் எப்பொழுதுமே சிவந்ததாகவே இருக்கின்றது. என்னையா எல்லாமே நல்லா இருக்கு, கண்ணு மட்டும் சிவந்த பார்வையா இருக்கு, பிள்ளைக்கு கண்ணுன்னு தெரியாம போயிடுச்சோ என்னமோ, கண் கலங்கிருச்சோ என்னமோ தெரியலையே அப்படின்னு பெற்றவர்கள்லாம் ரொம்ப வேதனையாக இருக்காங்க. இப்ப வேதனையாக இருக்கும் பொழுது எப்பா வந்துருச்சு, பதினாறு நாள் வந்துருச்சு, பிள்ளைக்கு பேர் வைக்கணும், என்ன பேர் பா வைக்கிறது அப்படின்னு சொன்னாக்க சுத்தி அடிச்சு பாக்குறாங்க, இந்த சோசியரை கூப்பிட்டு பாக்குறாங்க, இவனுக்கு கண்கள் சிறந்ததுன்னா கண்டிப்பா பார்வை வரும், அதனால கண்கள் சிவந்ததுனால இவனுக்கு செக்கான் என்று பேர் வாங்கினான்னு சொல்லி சோசியர் சொல்லிட்டார். அதுல இருந்து அந்த பிள்ளைக்கு ஆண் குழந்தைக்கு செக்கான பேர் வச்சாச்சு. அந்த பேர் வச்சதுக்கு இவங்க வளர்த்ததுக்கு என்ன இடர்பாடாக வேறு மாதிரியாக இருக்கின்றது. எப்படி வேறு மாறாக, அவன் என்ன செய்யறான், ஒரு முருடனை போலே வாழ்கின்றான், முருடனை போலே வாழ்ந்து மக்களை எல்லாம் துன்புறுத்துறான், வேதனைப்படுத்துகின்றான். அப்படி வேதனைப்படுத்தும் பொழுது அப்பதான் நினைச்சாங்க, நல்ல உள்ள மனுஷனுக்கு உள்ள பிறந்திருக்கு பாரியா அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாரும் மனசு வேதனைப்படுத்துறாங்க. வேதனைப்படும் பொழுதே அப்பதான் வேண்டுகிறாங்க, சிவபெருமானே நீங்களும் பார்க்கணும், பெருமாளே நீங்களும் பார்த்து, ரெண்டு பேரையும் நினைச்சு பெற்ற பிள்ளை இந்த பிள்ளை, இந்த பிள்ளைக்கு ஏதாவது அறிவுரை கொடுக்கணுமே அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து அப்படியே நடமாடி சுத்தி வருகின்றான். மலை தேசத்துலாம் மலைகள்லாம் இருக்கு, அந்த பக்கம் மகளிர் இருக்கா, அப்ப அந்த மலைகள்லாம் சுத்தி வரும் பொழுது அவன் நடந்து வரும் பொழுது வீர நடனம் போட்டு வருவான். அப்படி வரும் பொழுது என்ன செஞ்சுன்னா, அந்த மலை ஓரத்துல அடிவாரத்துல ஒரு கல்லு கிடந்து இட்டு கீழே விழுந்துடுறான். அவன் இட்டு கீழே விழுந்த உடனே இந்த கல்லை திரும்பி பாக்குறான், ஏன்னா இவ்வளவு காலமும் நமக்கு கண்ணு தெரியாமையா இருந்தோம், இந்த கல்லு கிடந்தது நமக்கு தெரியலையா, இப்போ ஒரு கல்லு வந்து இந்த இடத்துல கிடக்குதே நம்ம காலில் வந்து இட்டு குடிச்சு அப்படின்னு சொல்லி இந்த கல்லை வந்து காலால உள்ள தள்ளி உதச்சு கொடுத்து வந்துடுறேன், என் காலைய நீ முடிச்ச அப்படின்னு சொல்லி உதச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்த உடனே இந்த கல்லாகப்பட்டது அவன் கால் பட்ட உடனே, இந்த கல்லாகப்பட்டது என்ன செய்யுதுனா, வீட்டுக்கு வந்த உடனே ஒருத்த காலையும் கையை பிடிச்சி இழுத்து கொடுத்து, அப்ப காலையும் கையும் பிடிச்சி இழுத்து கிடந்த உடனே என்ன காரணம் அப்படின்னு ஒருத்தவருக்கு மேல அருள் வந்து சொல்றாங்க, அப்பா இந்த இடத்துல நம்ம தெய்வமாக வரப்போகின்றார், அவர் வந்து கல்லாக கிடக்கின்றார், இந்த கல்லை வந்து இவன் வந்து உதச்சிக்கிட்டு வந்துட்டான், இதை முரடனாக இருக்கின்றான் மூடனாக இருக்கின்றான் உதச்சிட்டு வந்துட்டான், அதனால மறுபடியும் அந்த கோயிலுக்கு நம்ம பணிபடை செய்யணும், அந்த கல்லுக்கு பணிபடை செய்யணும் அப்படி நினைச்சு ஒரு மக்கள்லாம் சேர்ந்து போய் அந்த கல்லை எடுத்து வருகின்றார்கள். அந்த கல்லை வைத்துதான் முதன் முதல்ல நம்ம கருப்பூர் சாமியாக கல்லை வைத்து தான் நம்ம தெய்வமாக கும்பிட்டோம். அப்ப அதற்கு பிறகு அந்த கல்லை எடுத்துட்டு வந்து, அதே கல்லை எடுத்துட்டு வந்து சிலையாக நம்ம செய்து மறுபடியும் செக்கான் அவன் அவன் வேண்டிக் கொள்றான், ஐயா என் காலும் கையும் சரியா போகணும், தெரியாம நான் உதச்சு விட்டேன், என்னை மன்னிச்சுக்கிட்டு சொல்லி அந்த தெய்வத்துக்கிட்ட விழுந்து அழுதுனால இன்றிலிருந்து எனக்கு சாகின்ற வரத்துக்காக என்னை குலை செய்கிற அளவிற்காக நீ வந்துட்டிய, இறக்க போற தருவாயில கிடக்கிறேன், நான் இறந்து விட்டால் ஒருவேளை நான் இறந்து விட்டால் என்னுடைய பேரும் உங்களுடைய பேரும் ஒரு முகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு முன்னாலே எனக்கு வாக்கு கொடுங்க அப்படி என்று சொல்லி அவன் கேட்ட வரத்தினாலதான் இந்த கருப்பசாமிக்கு செக்கான் கருப்பசாமி அப்படின்னு பேர் வருவதற்கு காரணமாக இருந்தது நம்ம பகுதி. நன்றி நன்றி நன்றி. அதனாலதான் செக்கான் கோவில் பட்டி அப்படின்னு வரக்கூடியது. ஆகினாலே இப்படிப்பட்ட விஷயமாகப்பட்டது.
ஆமா இப்படிப்பட்ட விஷயமாகப்பட்டது நமந்து வருகின்றது ஆகினாலே கண்டிப்பாக இந்த இடத்திலே நம்ம சிறப்பு சேர்க்க வேண்டும் அந்த கருப்பு சாமியாகப்பட்ட ஒரு மக்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் தூரல மலையா மலையெல்லாம் வராது கவலைப்படாதீங்க மலையை இன்னைக்கு அடியடி மலை வரும்போது நீங்க வேற கம்புகள் இருந்து கம்பு கொண்டாந்து போடணும் ரெண்டு பக்கம் கொண்டாந்து அப்படி வரும்போது மலையெல்லாம் பயந்து நம்ம ரசிக்கிற நீங்க எல்லாம் எங்க என் கம்பெனி ஆளு எங்க எந்திரிச்சு போக கூடாது எல்லாம் என் கம்பெனி எம்பட்டும் கண்டிப்பாக ஒரு சில பாடல பாட்டு பாடி உள்ள போய் அடுத்து ஆரம்பிச்சுருவாங்க பாட்டெல்லாம் ரொம்ப வேண்டாம் தர்க்கத்தை ஆரம்பிச்சிருவோமா நீங்க போட்ட சத்தத்தினாலதான் உள்ள போயிட்டாங்க அவங்கள பத்தி தெரியும் பெரிய நடிகர்கள் அவங்க அவங்க எல்லாம் மதுரை நடிகர்கள் எனக்கு எல்லாம் ரொம்ப ஆசை மதுரை நடிகர்களோட சேர்ந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசை ஆகினாலே கண்டிப்பாக இப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் சத்தம் கேட்கின்றதா சத்தம் சரியில்லை என்னமோ பழிக்கிற மாதிரில இருக்கு இல்ல தேக்காலம் தாங்க முடியல அள்ளி வெளியில தள்ளி போடுங்க ரெண்டு மூட்டை எல்லாம் வெளியில அள்ளி போடுங்க நாம கடகண்ட வெளியில ஆகினாலே இன்னும் ஒரு சத்தம் கேட்கலையே இந்த நாரதர் வந்து வள்ளி வந்த பிறகு என்ன கேள்வி கேட்டாங்க யாராவது வச்சிருக்கீங்களா யாபகம் பாம்பும் தவளையும் இல்லாத குளம் என்னை ஆம்பளையா கேட்ட பேருச்சு நான் ஆம்பளவன் காரணம் என்ன தெரியுமா அதுக்கு பதில் சொல்லிட்டு ஆம்பளன்னு ஒத்துக்கிறேன் அந்த அம்மாவே ஒத்துக்கிறேன் அதே மாதிரி பாம்பு தவளை இதெல்லாம் ஒரு கேள்வி அந்த அம்மா எதுவுமே தெரியாத யார் பார்த்து இந்த மாதிரி திலகவதியில் ஒரு வள்ளியை எங்கேப்பா பிடிச்சிய பொண்ணு கிட்ட வந்து இங்கே கொண்டாந்து போட்டு ஏன் ஒரு சிலர் எடுக்கவன் பாம்பும் தவளையுமா கேள்வியை பாருங்க இதெல்லாம் ஒரு வள்ளி வேற புராணங்கள் இதெல்லாம் பேசவே படிக்கவே இல்லையா பாம்பும் தவளையும் இல்லாத குளம் சரி அபக வழிக்கே நம்ம போவோம் பாம்பும் தவளையும் இல்லாத குளம் எங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்க அதே மாதிரி பாம்பு உயிரோட இல்லாத குளம் எங்க அப்படின்னு கேட்டாங்க நான் கேட்கிறேன் பாம்பு உயிர் இல்லாமல் கரிசிலையாக தண்ணிக்குள்ள கிடக்கு அது எந்த தண்ணியில கிடக்கு அந்த பாம்பு எங்க கிடக்கு அந்த பாம்பை பத்தி பேசணும் தண்ணியில கிடக்கு அந்த பாம்பு நொறுக்கி எடுத்து போடுவேன் சொல்லல என்ன திலகவதியை இன்னைக்கு நொங்கு எடுத்து போடுறேன் டங்கு வர அத்து போடுவேன் இன்னைக்கு ஆமா வெளியில வரட்டுங்க வெளியில வந்த பிறகு வச்சுக்கிறோம் பாம்பு படுத்திருக்காங்க பாம்பு உயிர் இல்லாமல் கற்சிலையாக செய்து தண்ணியில கிடக்கு அது எங்க எந்த தண்ணியில கிடக்கு இந்த தண்ணியில கிடக்கா இந்த தண்ணியில கிடக்கா இல்ல அந்த தண்ணியில கிடக்கா வெளியில வரட்டு நல்ல வள்ளியா சரியான பொம்பளையா இருந்தா சோத்த திங்கிற பொம்பளையா இருந்தா சூடு சோழன உள்ள பொம்பளையா இருந்தா நல்ல அம்புட்டு சாப்பிட்டுட்டு வந்த பொம்பளையா இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் இன்னைக்கு சொல்லணும்னு வச்சுங்களேன் விட மாட்டேன் இன்னைக்கு விடிஞ்சாலும் மழை அடிச்சு ஊத்துறால விட மாட்டேன் வரட்ட வெளியில வச்சுக்கிறோம் அப்படி ஆலோலம் சோ என்று பறவைகள் விரட்டும் பெண்ணின் குரல் அல்லவா என் வீடு இந்த சத்தத்தை கேட்டு அப்படி தூக்குது அசைவு தாயும் தகப்பனும் நல்ல பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை படிக்க வைக்கிறார் ஆம்பளை பிள்ளை படிச்சு வச்சிட்டோம்னா அவன் ஒரு வேலைக்கு போய் முதல் சம்பளத்தை வாங்கிட்டு வரேன் முதல் முதல்ல சம்பளத்தை வாங்கிட்டு வரான் இப்ப முதல் முதல்ல சம்பளத்தை வாங்கிட்டு வந்தா யாருக்கிட்ட கொடுக்கணும் பெட்டிக்காரு அம்மாட்ட தான் கொடுக்கணும் உத்தரவு கொடுக்கிறாரு அம்மாட்ட தான் கொடுக்கணுமா என்ன அப்படி சொல்லிப்பீங்க சரி அம்மா கிட்ட கொண்டுகிட்டு வந்து கொடுக்குறேன் இதை அந்த அம்மா வாங்குது கையில அப்படி வாங்கின உடனே ஏண்டா கைரே அழிய அழிய உழைக்க உழைக்க பாடுபட்டு வேர்வ சிந்த சிந்த நம்மளை எல்லாம் வீட்டுக்குள்ள சுகமா வச்சுட்டு வெயில கிடந்து வாடுகின்ற அந்த மனுஷன் கையில நீ கொண்ட கொடுக்காம அப்பா கையில கொடுக்காம நமக்காக பாடுபட்டு உழைக்கிற தெய்வம் உன்னை 10 வருஷம் தோல்லையும் மார்பளையும் தூக்கி தூக்கி வளர்ந்தது தகப்பே நான் 10 மாசம் தாண்ட சுமந்து பெற்றேன் உன்னைய ஆனா 10 வருஷம் உன்னை தோல்லையும் மார்பளையும் போட்டு வளர்த்து உனக்கு நல்லதுகளை எல்லாம் செஞ்சு உன்னை படிக்க வச்சு உன்னை ஆளாக்கி வேலை வாங்கி எல்லாம் கொடுத்த உடனே நீ முதல் சம்பளத்தை வாங்கி கொண்டாந்து என்கிட்ட கொடுக்குறியடா கொடுக்கலாமாடா
அப்படின்னு இந்த அம்மா கேக்குது மகனுக்கிட்ட. அப்ப இந்த புள்ள சும்மா இருப்பானே, அதை எவ்வளவு கரெக்டா சொல்றேன், அம்மா கவலைப்படாதீம்மா, நான் தவறா சொல்லல, நான் கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன்னா என்ன காரணம், என் கையில இருந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அப்ப உங்க கை எங்கே இருக்கு, கீழே இருக்கு, நான் பணத்தை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுப்பேன், நீங்க வாங்குவீங்க. ஆனா எப்பொழுதுமே அப்பா கொண்டுகிட்டு வந்து கொடுக்குற காசையெல்லாம் நம்ம கீழ் நோக்கி தான் வாங்கியிருக்கோம், அவரும் மேல் நோக்கி கொடுத்துருக்கார். இன்னைக்கு நான் கொண்டுகிட்டு வந்து அவர் கை கீழே போய் என் கை மேல வந்து மேல் நோக்கி நான் கொடுத்தேன்னா அதுக்கு என்னமா மரியாதை, அப்பா இன்னைக்குமே மேல இருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னா பாருங்க. அப்பத்தான் நம்ம பிள்ளை இவ்வளவு பாசம் அப்பா மேல வச்சிருக்கானா, அப்ப இது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி, சரி வேண்டாம் நீ அப்பாட்ட கொடுக்க வேண்டாம், எனக்கு கொடுத்ததோட இருக்கட்டும்டா, அப்படியே சாமிகிட்ட வச்சிருவோம் அப்பா வந்து எடுத்துக்கிட்டோம்டா அப்படின்னு சொன்னதா அப்பா காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு பக்கத்துல நின்று. நல்லா தான் வளர்ந்துருக்கேன் நம்ம பிள்ளை, நம்ம சிப்பிள்ள சரியில்லை சரியில்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இவ்வளவு அறிவோட அவர் நடந்திருக்கானே. அப்ப நம்ம வளர்ப்பதுலதான் இருக்கு பிள்ளைகள் வளரக்கூடிய பக்குவம், அதனால பிள்ளைகளை வந்து ரொம்ப போட்டு நம்ம வந்து அதை போட்டு இதை பண்ண அப்படிலாம் விட்டுறக்கூடாது, அது நோக்கத்துக்கு இப்ப உள்ள காலகட்டத்துக்கு விட்டுறன். ஆகினாலே அப்பாவும் பெருசு அம்மாவும் பெருசு அப்படின்னு சொல்லி சொல்லாமலே காட்டிக்கொண்ட இந்த தமிழகத்திலே தாய்க்கும் இணையாக அப்படி என்ன பாடியிருக்கின்றார்கள், இப்படிப்பட்ட இடத்துல எப்படி பாடல் பாடல்கள். அதே மாதிரி பார்க்க போனோம்னா ஒரு எதிர்பார்க்காம தாயை கொலை செய்து இதயத்தை எடுத்துக்கொண்டு போய் காதலி கிட்ட கொண்டுகிட்டு ஓடுறாங்க, பாதையில ஓடும் பொழுது கல்ல இருந்து இட்டு கீழே விழுகிறான், அப்படி கீழே விழுகும் பொழுது என்ன செய்யற அம்மானு கத்தியில் கீழே விழுகிறான், அப்ப விழுகும் பொழுது இந்த இதயம் எட்டி போய் விழுந்து அந்த இதயம் கேட்கிறான், மகனே பார்த்து போக கூடாதடா, ரொம்ப அடிபட்டு சார் மகனே, இப்படி மெதுவா போடா அப்படின்னு சொல்லி இந்த இதயம் கேட்ட உடனே அப்பதான் மகனுக்கு தெரியுதா இவ்வளவு பாசம் இந்த இதய தாயினுடைய இதயத்தை வச்சிருக்கமே அப்படின்னு சொல்லி அன்றைக்கு தாயினுடைய இதயத்தை பத்தி அன்றைக்கு இதயமாக புரிஞ்சிச்சோம். அப்படிப்பட்ட இந்த தாயையும் அம்மா பாடல்கள் சொன்னதுனால தாயை வணங்கி நம்ம கதைக்கு போகலாம் அப்படிங்கிற விஷயத்தினால. ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா, புதுச்சேல வாங்கி வந்தேன் உன்னை புதச்செய்ய நம்பாப்பதற்க, உன்முகத்தில் நான் முழிக்கு இங்கு போய் தேடுவனம்மா பட்டக்கடனே நான் நடக்க, ஆத்தானி I'm gonna make it.
ولكن هناك
திண்டுக்கல் மாவட்டம் கொடையரோடு சேர்ந்த சக்திவேலன் அவர்கள் 51 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து என்னை பெருமைப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி 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 கிடந்த வணக்கம் 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 வணக்கம். அப்ப ரமேஷ் 51 ரூபாய் காலையில 10 மணி தம்பி வரும் இனிமே நல்லா பாருங்க வரும் முதல்ல உள்ள போடுவான் தள்ளுவான். ஆகினாலே இப்படிப்பட்ட இடத்துல அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திருக்கின்றார்கள். மறுபடியும் இந்த மிருதங்காரருக்கு காசை விட அவங்க அன்புதான் பெருசு. கை தட்டுறாங்க பாத்தீங்களா, அதை விட வேற என்ன வரும் உங்களுக்கு? அன்புக்கு நான் ஆயுள் முழுதும் கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம மக்கள் அருமையான ரசிகர்கள் இந்த பகுதியில உசிலம்பட்டி வட்டமானது மதுரை மாவட்டம். உசிலம்பட்டினாவே ஒரு சிறப்பு தான், கொஞ்சம் பயமும் இருக்கணும் உசிலம்பட்டின்னு சொன்னாவே அது ஒரு விஷயம், அது தெரிஞ்ச விஷயம் தானே. அன்புக்கு அன்பு, அராசகத்துக்கு அராசகம், அடிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி. ஆகினாலே கண்டிப்பாக என்ன சாமி சரி கொஞ்சம் இரு, அவ்வளவுதான் முடிச்சுக்கிறோம், பேசாம இருக்க அவ்வளவுபடாது. ஆகினாலே இப்படிப்பட்ட விஷயமாகப்பட்டது. இப்ப முருகங்காரு சின்ன பிள்ளையா வந்திருக்காரு, பாண்டிய அவர்கள் 201 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திருக்கின்றார்கள். என் பேரை கரபாத்திரா தம்பி என்று போறார், கழகம் நன்மையில முடியும் என்று போறார். ஆகியனிலே பாண்டியவர்களுக்கு எனது சார்பாக எல்லாரும் நம்பிக்கையும் நான் என்னை காப்பாத்துறேன். என்னை இந்த அம்மா ஆம்பளையா அப்படின்னு கேட்டு குறிச்சு பத்தியில என் மீச துடிக்குது அப்படியே இங்க துடிச்சுக்கிட்டு. ஆகையினால இந்த அம்மா பொம்பளையார நான் கேட்டுட்டு போறேன், வரட்டும் பேசட்டும், அதுக்கு அர்த்தம் பேசுவான். அன்பளிப்பு கொடுத்து 201 ரூபாய் வந்துருச்சுனா தம்பி வரணும் இந்த விஷயம் போதும்டா கலைஞர். ஆகினர் பாண்டியன் அவர்களுக்கு சார்பாக மத்தடம் திண்டுக்க ஒரு விஷயம் இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும். ஆகினுக்கு மிருதாங்காரு நம்ம மதுரை சங்கத்துல இருந்து கொண்டாந்து இருக்கான். ஆமா மதுரை சங்கம், நீங்க எல்லாம் மதுரை சங்கம், நான் புதுக்கோட்டை சங்கம். சண்டைக்கு சொல்ல வரல, அங்கங்க இருந்து வந்திருக்கான். அப்ப இந்த புதுக்கோட்டைக்கு மதுரைக்கு போட்டியா அப்படி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லேசா ஆ 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
ولكن يقولون انك சங்கீதம் கலந்த சாரீரம் கலந்த எனது காணம் உண்டாவில் விழவில்லையா Thank you.
வந்தால் எதற்காக வந்தால் என்றெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுதும் யாரோ ஒருவர் இங்கும் அங்கு மகன் அழைந்திருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகினாலும் அவரை சந்திக்க வேண்டும், அவரிடம் பேச வேண்டும் என்கின்ற ரீதியிலே நாராயண நாராயண நமோ நாராயண I'm going to go to the bank.